ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் கொடுக்கல் வாங்கல்கள் அரசாங்கத்தின் கொள்முதல் திட்டத்திற்கு உட்பட்டு இடம்பெற்றதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா கோப் குழுவில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் நேற்று கோப் குழு முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 20-20 கிரிக்கெட் போட்டி தொடர்பில் அவர்களிடம் பிரதானமாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது செலவிடப்பட்ட நிதி தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் கேள்வி எழுப்பியிருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சரின் ஒப்புதலின்றி குறித்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதா எனவும் கோப் குழுவின் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதேநேரம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஈட்டிய லாபத்தில் வீரர்களுக்கு செலுத்தப்பட்ட தொகை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பிலும் வினவப்பட்டது. இதன்படி 25% தேசிய கிரிக்கெட் அணிக்காக செலவிடப்படுவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி ஹேஸ்லி டி சில்வா இதன்போது தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கருத்துரைத்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா இலங்கை அரசாங்கத்திடமிருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் சகல நிதியும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடமிருந்தே கிடைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதன்படி தனியார் நிறுவனம் ஒன்றைப் போன்றே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் செலவினங்கள் இடம்பெறுவதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா குறிப்பிட்டுள்ளார். உரிய ஒப்பந்தங்கள் இல்லாத நிறுவனங்களையும் தரமற்ற மருந்துகளை வழங்கும் நிறுவனங்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதானிகள் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் அரச மருந்தக கூட்டுத்தாபனம் மற்றும் அவரது ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேநேரம் விலை நிர்ணய குழு ஒன்றினூடாக மருந்து விலையை தீர்மானிக்குமாறு இதன்போது பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. அத்துடன் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தேவையான மருந்துகளை சரியான முறைகளில் இறக்குமதி செய்ய இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆண்டை பொருளாதார ரீதியில் வலுவான ஆண்டாக மாற்றிக் கொள்வதற்கு 1.8% பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடத்திற்கான பாதீட்டில் அரச ஊழியர்கள் வறிய மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்கள் என்பவர் அவற்றின் நலன்கள் தொடர்பிலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி நிறுவனங்களை மேம்படுத்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அரசின் வருமானம் 4,127 பில்லியன் ரூபாய், அரசின் செலவீனம் 6,978 பில்லியன் ரூபாய் மற்றும் பாதீட்டு பற்றாக்குறை 2,851 பில்லியன் ரூபாய் என்ற வகையிலேயே அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். 128% இருந்த கடன் சுமையை 95% குறைத்தல், நிதி தேவையை 34.6% இருந்து 13% குறைத்தல் மற்றும் வெளிநாட்டு கடன் நிதியை 9.4% இருந்து 4.5% குறைத்தல் என்பவற்றை பிரதான நோக்கமாக கொண்டு அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு மூலம் வேதனத்தில் ஏற்பட்ட இழப்பிற்கு இந்த முறை பாதீட்டு திட்டத்தில் தீர்வு வழங்கப்படவில்லை என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்டார்த்த இளங்கசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதீட்டு திட்டத்தில் இருந்து அரச ஊழியர்களுக்கு 20,000 ரூபாய் வேதன அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பாதீட்டு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் பாதீட்டு திட்டத்தில் வைத்தியர்களுக்கு பொருளாதார ரீதியான வேறு திட்டம் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித் அலுப்கே தெரிவித்துள்ளார். உத்
உத்தேச நாடாளுமன்ற தரநிலை சட்டம் மூலம் அமுல்படுத்தப்பட்டவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியற்றவர்களை நீக்க முடியும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விரைவில் தரநிலை சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு முன்பாக பிரதமர் தினேஷ் குணவர்தன இதுகுறித்து கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சித் தலைவர்களுடன் இடம்பெறும் கலந்துரையாடலின் போது குறித்த சட்ட மூலத்திற்கு தேவையான திருத்தங்களை பிரதமர் மேற்கொள்வார் எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட சில காரணங்களை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அதன் செயலாளர் ஹரித் அலுங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் மத்திய குழு கூடி இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஹரித் அலுங்கே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளாவிட்டால் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தங்களது தொழிற்சங்கம் தீர்மானிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.